பாஜகவுக்கு கூட்டணி கட்சியொன்று மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது லோக்சபா தேர்தல் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் நடைபெற உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றது புதுச்சேரியில் இருபத்தி நான்கு தொகுதிகளில் தாமரை சின்னத்தில் வகுப்பினர்களை களம் பாஜக பாஜகவுக்கு ஆதரவாக இந்து மக்கள் கட்சியும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றது இந்த நிலையில் பாஜக வேறு எஸ் டி எம் ரமேஷை ஆதரித்து அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டு வந்த நிலையில் இந்து மக்கள் கட்சியினருக்கு பாஜக வேறு ரமேஷ் தரப்பு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது அதேபோல் தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்து மக்கள் கட்சி கொடியை பாஜக வேட்பாளர் ரமேஷ் புறக்கணிப்பதாகவும் தேர்தல் நோட்டீஸ் பேனர்களில் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சாம்பத்தின் புகைப்படம் மற்றும் கொடியை புறக்கணிப்பதாகவும் கூறப்படுகிறது இதனால் நாகை மாவட்ட இந்து மக்கள் கட்சியினர் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர் நாகை பாஜக வேட்பாளர் ரமேஷ் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத்தின் புகைப்படம் மற்றும் கொடியை புறக்கணிப்பதால் அவருக்கு ஆதரவு கிடையாது என்று இந்து மக்கள் கட்சி நாகை மாவட்ட தலைவர் விஜேந்திரன் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் தற்போது பாஜக தரப்பில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாம் நேர்களே இந்த சம்பவம் தொடர்பில் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம்